Hi friends, welcome back to Rishi 404 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா VG Voss. ஆக்சுவலா அந்த Voss வந்து யாருன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோட friend ஏற்கனவே நானும் அவனும் ஒன்னு சொல்லலாம் போது என்ன நம்ம அப்படியே அடிச்சு சேச்சோம். நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கும் இன்னொரு பிளேயருக்கும் வந்து ஒன் வாசஸ் பண்ணேன். இது வந்து எப்படின்னா நான் கண்டக்ட் பண்ண டோர்னமெண்ட் தான். இதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் வந்து நான் தரதா சொல்லி இந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ரூம் கார்டு இல்லாதனால அவங்களே கிரியேட் பண்ண சொல்லிட்டேன். அதனால் வாசிங் கிரியேட் பண்ணிட்டான். கிரியேட் பண்ணிவிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு பேருக்கும் வெறித்தனமாக ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க எப்படிலாம் ஆடினாங்க, யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இட் ஓகே. ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபேக்ட்ரியில் ஆரம்பிச்சிருக்கோம். பாரு அங்கே ஆள் பார்க்க வெயிட்டாக இருக்காப்ல. இந்த பக்கம் நம்ம வாஸ் அப்படியே ஏறிட்டே இருந்தா. ஓகே ரைட்டு ஆறா அடைச்சா போற. ஏன் என்ன அவர் ஃபிஸ்ட் வச்சு எடுத்துக்கிருக்காரு ஐயா. அங்கே வர என்ன வேகமாக குளோவல் போடுறாரு. அங்கே வர வாசமால துப்பாக்கி வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. இந்த நன்மையில பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ணுறாங்க. இவர் ஏதோ சொல்ல வராரு, ஆனால் என்ன சொல்ல வராருன்னு தான் புரிய மாட்டேங்குது. போறாரு டக்குன்னு குளோவல் போடுறாரு. இவன் சும்மாவே தான் நின்றுட்டு இருக்கான் ஜாலியாக. அடிச்சுதாங்கய்யா என்னங்க நீங்க பண்ணீங்க. அடிங்க டப்பு டுப்புன்னு அடிங்க. துவச்சி தொங்க விடுங்க. சத்தியமாக எனக்கு புரியல காய்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அவர் என்ன சொல்ல வராருன்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சி இந்த ரவுண்டில் எந்த ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ரவுண்டு நம்பரை போட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அது ஓ கையால் குத்தி சண்டை போடுறாங்க. ஆட்டேங்கப்பா வாசிங்க கதையை முடிச்சிட்டாரு. வேற லெவல் தான். துப்பாக்கியை வாங்காமல் வெற்றி பெற்றார் கோகுல் ப்ரோ. ஓகே வாஸ் கமான் வாஸ் கமான் வாஸ் வாசி வாசி வாங்க ஆடுவோம் அடிப்போம் அடிப்போம் ஆடுவோம் மச்சி. வேடிக்கை பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம். காட்டுத்தனமாக வேடிக்கை பார்ப்போம். யாரு அது நீங்கள் குளோவால் போகிறதெல்லாம் பாரு. அப்படியே பெரிய பிளேயர் தான் போகிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான். ஏய் வேற லெவலில் வேற லெவல் வேற லெவல். ஓ நமக்கு வேற நெட்டு அப்பப்போ வந்துட்டு போச்சு. இந்த பச்சை கலர் குளோவால் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் பார்க்க எப்படி செம்ம அட்ராக்டிவாக இருக்கு. அடுத்து நீங்கள் புதுசாக அந்த ஃபேடட் வீல் வந்து எத்தனை பேருக்குலாம் உயிராக அந்த பண்டில் மேலே இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கே அந்த பண்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மண்டையில் இருக்கிற மாஸ்க் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி இந்த சட்டை பேண்ட்டு எல்லாமே செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை நான் வாங்குகிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எப்படி வாங்கியிருக்கேன்னு அட்டி அட்டி போடு. அரே வாசிம் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கான் வாசிம். வாங்க கோகுல் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜெயிச்சிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் புதுசாக அந்த M1887 சொல்லவே தேவையில்ல. வேறு லெவலுக்கு என்ன டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் ப்ளஸ். ஆனால் என்னென்னா அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க தரமாட்டானுங்க போல இருக்குது. பாடாதி பயலுங்க. நான் ஒரு மூணு தடவை சுற்றி பார்த்தேன். சுத்தமாக எனக்கு தெரியாது வரல. சரின்னு விட்டுட்டேன். அந்த இதுவே வேணான்ட்டு. அது எப்படியும் கண்டிப்பாக ஏதாவது கன் பாக்ஸ் விடுவானுங்க. இல்லைனா இப்போ இந்த டிராபிக்கல் பேரட்டே ஒரு சப்ப ஈவெண்ட்டில் விட்டாங்க இல்லை அந்த மாதிரி கண்டிப்பாக விடுவானுங்க. ஒரு நாள் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு விடுவாங்க. கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். அப்போ நோ ப்ராப்ளம். க்ளோவாங்க டேங்கப்பா ஒண்ணுமே பண்ணல. குளோவால போட்டு ஆனா கட்டிட்டு உட்காந்துடுறாரு. ஆட்டேங்க அப்ப வாசி மடிச்சிட்டானே. வேற லெவல் தான். இப்ப ரெண்டு பேருமே ஈக்குவல் சரிக்கு சமமா இருக்காங்கயா. அடி 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 என்ன பண்றான்.
லேப்டாப் எடுக்க பார்க்குறான் போல இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த பட்டன் அமைச்சு விட்ருங்க. அப்புறம் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க. வேற ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அடி உள்ள வந்துட்டான். வேற லெவல் போட்டு, ஏ வேற லெவல் வேற லெவல். இப்போ வாசிம் தான் லீடிங்கில் இருக்கான். பார்ப்போம் யார் சரி 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 யார் பண்ணிட்டு ரைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அவர் வெறி கொண்டு இருக்காரு, எம்டென்லாம் எடுத்து ரெட்டியாக இருக்காரு, எம்டென் ஆர்மர்லாம் வாங்கி போட்டுட்டு செமையாக இருக்காரு. இதே எல்லா பக்கமும் அணை கட்டுறாரு. ஆட்டேங்க அப்பா, ரெட்டி சரியான அடி போல இருக்கு. ஆடுவோம் ஆடுவோம் ஆடு 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 ஆடு. அடாடாடாடா, ஓசியில் க்ளோவல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சும்மா சர சரன்னு போட்டு தாக்குறாங்க ரெண்டு பேரும். வேற லெவல் தான், வேற லெவல். வாசியம் வந்து புத்திசாலித்தனமாக கீழே போய் உட்காந்துட்டான். இவரு இன்னமும் கீழே போகாம மேலேயே சுற்றிட்டு இருக்காரு. எங்க இருக்கான்னு தெரியல, யா என்ன ஏதுன்னு புரியல. ஓ ஓ, அட்டி 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 அட்டி, அடேங்கப்பா அட்டி அட்டி போடு போடு. அடே வேற லெவல் ப்ரோ, கூகுள் ப்ரோ அடிச்சு டீச்சிட்டாரு. அடப்பாவியரா, எம்டன்லையும் ஃபர்ஸ்ட் எம்டன் தான் வச்சிருக்காரு, எம்பி ஃபார்ட்டிலையும் ஃபர்ஸ்ட் எம்பி ஃபார்ட்டி தான் வச்சிருக்காரு. வேற லெவல் பிளேயர் போல இருக்கு. செம்ம செம்ம திருக்க விடுறாங்க. ஓ ஓகே ஓகே. அப்புறம் காய்ஸ், உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் சேலஞ்ச் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்லி ஃபிஸ்ட்டு அந்த மாதிரி சேலஞ்ச் ஏதாச்சும் நான் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் என்னென்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ண வைக்கீங்க, இன்ஸ்டாகிராமோட ஐடியை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து அதில் தான் நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பேன், நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் அதில் காட்டுவேன். சில இதை நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ண மாட்டேன், பட் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஏதாச்சும் வாங்கினேன்னா அது வந்து இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுனாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பேசலாம், நானும் கண்டிப்பாக பேசுவேன். இக்னோர் பண்ணாமல் நான் கண்டிப்பாக பேசுவேன் கைஸ், நம்பி பேசுங்க. அடுத்து என் கூட நீங்கள் ஏதாச்சும் ரூம் மேட்ச் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டால் கூட நான் வந்து உங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் தான் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போடு போடு போடு. சரிங்கப்பா, வேற லெவல் ஆடுறாங்க இது. ஆட்டா போடு போடு. சமாடி ஆட்டேங்க பாட்டி உரிச்சாச்சு. இப்போ கோகுல் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா டபுள் லீடிங்கில் இருக்காரு. செம்ம செம்ம செம்ம. எல்லாருமே மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்கயா. ரெண்டு பேரும் பக்கத்தில் கூட வரமணிங்க, ஏ ரெண்டு பேரும் பக்கத்தில் கூட வரமணிங்க. அந்த அளவுக்கு அப்படியே தூரத்துலேயும் நின்று க்ளோவலை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கய்யா. போடு செம்ம செமையான ஒன்றாப்ப. வாஸ் திருக்கி விட்டா, வாஸ் திருக்கி விட்டா. வேற லெவல் வேற லெவல். ஆத்தாடி, இன்னும் நாலே ரவுண்டு தான் இருக்கு.
யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. கோகுல் ப்ரோ ஜெயிப்பாரா வாகிம் ஜெயிப்பானா? யார் ஜெயிச்சானா நம்மளோட டோர்னமெண்ட் நம்ம தர வேண்டிய மெம்பர்ஷிப்பை கரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அடி 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 போடு. செம சூப்பராக கவர் போடுறாங்க. ஐயோ போடு போடு போடு. என்ன வேகாங்க பாருங்களேன், செம்மையாங்கப்பா மிரட்டி விட்டானுங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்து சண்டை போடுங்கயா. ஆத்தடி எப்போ இங்கிட்டு வந்தாருன்னே தெரியலையே. வாசிம் அது தேவை இருக்கு நம்மளுக்கு. வாசிம் பார்த்து விளாடு, வாசிம் பார்த்து விளாடு. ஐய ஐய மை காட், அவராவே வாலண்டியரா எலிமினேட் ஆகிட்டாரு. அவ்வளோ வாசிம்க்கு விட்டு கொடுத்துருப்பாரோ வாய்ப்பு இருக்கு. அவர் சும்மா செம ஜாலியா இருக்கிறாரு. கமான் வாசிம் ஒன்ட்டா படி வாசிம் அடி அடைச்சா. நேற்று எம்ஐ டு பி வந்து கிளாஸ் ஸ்குவாட்ல இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், செம்மையா இருக்கும். எத்தனை கோல் போட்டாலும் டொப்பு டொப்புனு அடிச்சிருக்கலாம். ஆட சண்டை போடுங்க போடு. செம ஹெட், செம ஹெட். இனிமே விழக்கூடாது. ஜம்ப் பண்ண வச்சு போடு போடு போடு. போன் வேற வருது இந்த நேரத்தில். சை சரி ஐஸ், போன் வந்தனால டக்குன்னு பாஸ் பண்ண வேண்டியதா போச்சு, வேற ஒன்றும் இல்லை. வாசம் ஜெயிச்சது நீங்க பாத்துட்டீங்க. போடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் கைஸ். ஓகே கமான் வாசம், கமான் வாசம். ஆத்தாடி ரெண்டு பேரும் சம டேமேஜ். ஆட்ரா 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 போடு வேற லெவல். பை கைஸ், பை பை பை.